வணக்கம். எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் லடாக்கில் இந்திய சீன இராணுவங்களுக்கு இடையில் துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. எல்லையில் ஊடுருவ முயன்ற சீன இராணுவத்தை எச்சரித்துக் கொண்டு இந்திய இராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தேசிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் இந்தியா வேண்டுமென்றே ஆத்திரமூட்டும் விதத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தியது என்று சீன இராணுவத்தின் வெஸ்டர்ன் இராணுவ அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விஷயத்தில் இந்தியா அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்ற போதிலும் இந்திய பகுதியில் இருந்து துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளதாகவே அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆகஸ்ட் மாதத்தின் முடிவில் இந்திய இராணுவம் அப்பகுதியில் உள்ள உயர்வான மலைகளிலெல்லாம் நிலை கொண்டது சீனாவிற்கு மிக பெரும் பின்னடைவாக அமைந்தது. சீனாவின் இராணுவ கேம்புகளுக்கு மிகுந்த அச்சுறுத்தல் விளைவிக்கும் விதமாக அமைந்தது இந்திய இராணுவத்தின் தயாரெடுப்பு. சீன இராணுவத்தின் ஒவ்வொரு நகர்வையும் தெளிவாக கண்காணிக்கும் விதமாக நிலை கொண்டதோடு சீனாவின் அனைத்து கணக்குகளும் தவறியதோடு தொடர்ந்து பல வழிகளின் ஊடாக ஊடுருவ முயற்சி செய்து கொண்டே இருந்தது சீன இராணுவம். அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் இந்தியா துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதென்று வெளிவரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் முயற்சியில் பலமுறை ஈடுபட்டது சீனா. ஆனால் அவர்களை விரட்டியடித்து இந்திய இராணுவம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது அந்த பகுதியை. மீண்டும் சீன இராணுவம் ஊடுருவ முயன்றதை தொடர்ந்துதான் நேற்று துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது என்று அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. எப்படியானாலும் இந்திய தேசிய அளவிலான செய்தி ஊடகங்களான ANI, இந்தியா டுடே உட்பட பல்வேறு ஊடகங்களின் செய்திகளின்படி எல்லையில் பதற்றம் நிலவுவது உண்மைதான். துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது, அதோடு விஷயம் ஒருவேளை கைமீறி செல்லலாம் என்னும் அறிகுறிகளும் வெளிவருகின்றன. இதுவரை பலமுறை மோதல் நிலைகள் இருந்து வந்திருந்த போதிலும் இப்போது நிலைமை ஒரு போருக்கு வழிவகுத்து விடுமோ என்னும் ஒரு கருத்தும் நிலவுகிறது. இன்றைய நிலையில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் ஒரு போர் நடந்தால் அது ஒரு வேறுபட்ட புதுமையான போராக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. காரணம், அதிநவீன மற்றும் தனித்துவமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யப்படும் போராக இருக்கும் அது. அதை முன்கூட்டியே இந்தியா அறிந்து தீர்மானித்ததால் தான் அதற்கான ஏற்பாடுகள் வெகு மும்மரமாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கிடையில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் வெளிவந்துள்ளது. அதாவது, ஒலியை விட 6 மடங்கு வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை இந்தியா சொந்தமாக்கியுள்ளது. இதற்கு முன் உலகில் 3 நாடுகளிடம் மட்டுமே இருந்த அந்த தொழில்நுட்பத்தை இந்தியா சொந்தமாக உருவாக்கி வெற்றி கண்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய 3 நாடுகளிடம் மட்டுமே இருந்த இந்த தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள 4வது நாடு என்னும் பெருமையை பெற்றுள்ளது இந்தியா. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் DRDO-ஆல் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பு ஒரிசாவின் ஃபீலர் தீவில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் டெஸ்டிங் சென்டரிலிருந்து திங்கட்கிழமை காலை 11:03 இதன் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது என்று பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். ஒலியை விட அதிவேகத்தில் மிசைல்களையும் ராக்கெட்டுகளையும் செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படுவதுதான் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம். உலகம் முழுவதிலும் பல நாடுகள் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை சொந்தமாக்கும் முயற்சியில் முனைப்பு காட்டி வரும் நிலையில் இந்தியா நேற்று அதனை சாதித்துள்ளது. இதனை ஹைப்பர்சோனிக் டெஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் டெக்னாலஜி என்று DRDO கூறுகிறது. 11:03 நடத்தப்பட்ட சோதனையின் போது அக்னி ஏவுகணையின் பூஸ்டர் மூலமாக இந்த வாகனம் 30 கிலோமீட்டர் உயரத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளது. உயரத்தில் செலுத்திய பின்னர் அக்னி பூஸ்டர் பிரிந்து அதன் பின்னர் HDTV செயல்பட தொடங்கி ஸ்கேம்ஜெட் என்ஜினை இயங்கச் செய்து ஹைப்பர்சோனிக் வேகத்தில் பறந்துள்ளது. சோதனை எதிர்பார்த்த எல்லா அம்சங்களும் சரியாக செயல்பட்டு வெற்றிகரமாக அமைந்ததாக DRDO கூறியுள்ளது. சூப்பர்சோனிக் வேகத்தை உருவாக்கும் ஸ்கேம்ஜெட் என்ஜின்களை பயன்படுத்தி வெகு விரைவில் ஒலியை விட வேகத்தில் பயணப்படும் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை தயாரிக்க புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அப்படி தயாரிக்கப்படும் மிசைல்களின் வேகம் நொடிக்கு 2 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அக்னியில் இருந்து பிரிந்த அமைப்பு 20 நொடிகள் சரியான முறையில் பறந்ததாகவும் Mach 6 வேகம் பதிவானதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. Mach 1 என்பதுதான் ஒலியின் வேகமாகும். நேற்றைய சோதனையில் Mach 6 பதிவாகியுள்ளதை தொடர்ந்து ஒலியை விட 6 மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கும் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை தயாரிக்கும் வல்லமை கொண்ட 4வது நாடு என்னும் பெருமையை பெற்றுள்ளது இந்தியா.